திமுக வேட்பாளர் தேர்வை வெற்றிகரமாக முடித்து ஸ்டாலின் மாசாக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல், சிட்டிங் எம்பிகளை நீக்கியதும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதும் பின்னணி என்ன, திமுகவில் பழைய முகங்களுக்கு தொடர்ந்து எம்பி சீட் என்ற குறையை இந்த முறை 21 சீட்டில் 11 சீட்டுக்கு புதுமுகங்களுக்கு கொடுத்து புது அரசியல் கணக்கை ஸ்டாலின் துவங்கி இருக்கிறார், உதயநிதியின் கையும் ஓங்கி இருக்கிறது ஒரு சில தொகுதிகளில், திமுக வேட்பாளர் தேர்வில் நீக்கலும் சேர்த்தலும் எதன் அடிப்படையில் நடந்தது, சிட்டிங் எம்பிகளின் பதவி பறிபோனத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு அறிவாலயத்தின் தகவல்கள் என்ன என்பது குறித்து பின்னணி தகவல்களை இன்று விரிவாக பார்க்கலாம். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட மாசான வேட்பாளர் லிஸ்ட், திமுகவில் எப்பொழுதும் பழையவர்களுக்கே தான் மீண்டும் எம்பி சீட் என்ற கணக்கை இப்பொழுது கணக்கச்சிதமாக முடித்து வைத்திருக்கிறார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஏனென்றால் இந்த முறை திமுகவில் 11 புதுமுகங்கள், 10 சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் சீட், இதோடு 3 பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் குறிப்பாக சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த இடத்தில் புதுமுகங்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிட்டிங் எம்பியில் மீண்டும் கிடைத்தவர்கள் எல்லாம் கனிமொழி, டிஆர் பாலு, ஆராசா போன்றவர்கள் பற்றியெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஆனால் அவர்களை விட்டுவிட்டு சிட்டிங் எம்பியாக இருந்தும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்பிக்களும் அந்த இடத்தில் புதுமுகங்களுக்கு எப்படி கிடைத்தது அந்த வாய்ப்பு என்ற பின்னணி தகவல்களை இன்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக சேலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டி எம் செல்வகணபதி போட்டியிடுகிறார். அவர் திமுகவின் தேர்தல் களத்திற்கு புதுமுகமானவர்தான். இந்த புதுமுக லிஸ்டில் தான் இவர் இருக்கிறார். அங்கு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய எஸ் ஆர் பார்த்திபன் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் சேலம் எம்பியாக சீட்டு கிடைத்து வாய்ப்பு கிடைத்தாலுமே கூட அவர் தேமுதிகவிலும் வீரவன்னியர் பேரவையில் வேலை செய்த வேகமும் விவேகமும் திமுகவுக்கு வந்த பின் இல்லை. திமுக தலைமை என்ன அவரிடம் எதிர்பார்த்ததோ அது அவரிடம் கிடைக்கவில்லை. அதுவும் கடந்த 2 வருடங்களாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் முட்டல் மோதலாகவே இருந்தது. திமுக உடன்பிறப்புகளுக்கும் அவருக்குமான தொடர்பு குறைந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக கடைசி கட்டத்தில் வேட்பாளர் லிஸ்டில் இவர் வருவார் அவர் வருவார் என்று கூறிய நிலையில் எந்த லிஸ்டிலுமே அவர் பெயர் வரவில்லை. அதனால் திமுக உடன்பிறப்புகளும் மாவட்ட செயலாளர்களும் திமுக தலைமையும் முன்பே முடிவு செய்தது தான் எஸ் ஆர் பார்த்திபனுக்கு இந்த முறை சீட்டில்லை என்பது. அவரது பணி சேலம் மாநாட்டிலும் குறைவாக இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதற்கு மாற்றாக தன் மீது இருந்த வழக்கிலிருந்து விடுபட்ட நாள் முதல் ட்ரெண்டிங்கிலே இருந்தவர் டி எம் செல்வகணபதி, தேர்தல் வித்தகர். அம்மையார் ஜெயலலிதாவால் மிகவும் நம்பிக்கைக்குரிய இடத்தில் இருந்த டி எம் செல்வகணபதி அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவரை பார்த்தவர்களை எல்லாம் நேசித்தவராகவே இருந்து வருகிறார் இன்றளவிலும். ஆதலால் திமுகவில் எப்படி மாவட்ட செயலாளராக இருந்து நல்பெயர் இருந்தாலுமே கூட திமுகவையும் தாண்டி அவருக்கு அதிமுகவிலும் அனைத்து கட்சிகளிலும் டி எம் செல்வகணபதியை விரும்பக்கூடியவர்கள் அதிகளவில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சேலம் தொகுதியில் வன்னியர்கள் போட்டியிட்டால் வெற்றி என்பது உறுதி என்று கடந்த கால வரலாறு. அதனால்தான் வாழப்பாடி ராமமூர்த்தி நின்ற பொழுது தொகுதி முழுவதும் கேட்டவர்களுக்கெல்லாம் கேஸ் சிலிண்டர் கொடுத்த பொழுதுமே கூட அவரை எதிர்த்து அம்மையார் ஜெயலலிதா களம் இறக்கிய நபர் டி எம் செல்வகணபதி. டி எம் செல்வகணபதி கட்சிக்குள் வரும்பொழுதே அவருக்கு உறுதியாக உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும், இன்னொன்று உங்களுக்கு அரசு பதவியும் ஒன்று வழங்கப்படும் என்று ஸ்டாலினின் உத்தரவாதத்தை தொடர்ந்துதான் அவர் கட்சி பணியில் ஈடுபட்டார். கட்சியில் இறங்கிய நாள் முதல் உண்மையான திமுக தொண்டனாகவும் திமுக தலைமைக்கு வேண்டப்பட்டவராகவும் நடந்து கொண்டார். கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி இவரிடம் வந்தது. எடப்பாடி தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் பாமக இருந்ததனால் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது. டிஎம்எஸ்ஐ அவரால் வெல்லவே முடியவில்லை, அப்படித்தான் சொல்ல வேண்டும். பாமகவால் அவர் வெற்றி பெற்றார். அப்பேற்பட்ட டிஎம்எஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழக்கு இருந்த காரணத்தினால் திமுகவுக்கு உண்மையாக உழைத்ததற்கு ஸ்டாலின் நேரடியாக இந்த சீட்டை டிஎம்எஸ்க்குத்தான் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார். இடையில்
உதயநிதி ஸ்டாலின் அவரது ரசிகர் மன்றத்தை சார்ந்த பாபு என்பவருக்கு இந்த சீட் வழங்க வேண்டும் என்று கடைசி ஒரு வார காலத்தில் அவருக்குத்தான் சீட்டு என்றெல்லாம் கூறப்பட்டது. இருந்தாலும் சேலம் தொகுதி எனது தொகுதி, நான் சொல்பவர் தான், டிஎம்எஸ் தான் வேட்பாளர், வேற யாரையும் யாரும் கொண்டு வர வேண்டாம் என்று கே என் நேருவிடமும் உதயநிதியிடமும் ஸ்டாலினே நேரடியாக கூறப்பட்டு, ஸ்டாலினின் நேரடி வேட்பாளர் ஒருவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் டி எம் செல்வகணபதியாகத்தான் இருக்கும். அடுத்து திமுகவில் ட்ரெண்டிங் எம்பியாக இருந்த தருமபுரி டாக்டர் செந்தில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், கட்சியினரிடையே தகுந்த ஒத்துழைப்பு இல்லை, கட்சியினரை இவர் அரவணைக்கவே இல்லை, எம்பியானவுடன் தான் இவர்களால் தான் வெற்றி பெற்றோம் என்பதை மறந்துவிட்டு தலைமைக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் மீண்டும் சீட்டு வாங்கி வந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு டாக்டர் செந்தில் அரசியல் செய்ய தெரியாமல் அரசியல் செய்து கொண்டிருந்தார் என்றதுதான் அங்கு கள நிலவரம். ஏனென்றால் இந்த எம்பியால் பயனடைந்தோம் என்று திமுகவில் ஒருவர் கூட தருமபுரி தொகுதியில் இல்லை. அந்தளவில் தான் எம்பியின் செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. ஆனால் நேர்மையானவர், தொகுதி மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். இருந்தாலும் கட்சியினரின் நன்மதிப்பை பெற தவறிய காரணத்தினால் ஒட்டுமொத்த கட்சியும் இவர் வேட்பாளராக வேண்டாம், வேறு யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே என்று கூறியதனால் கட்சியில் முன்னணியினராக இருக்கக்கூடியவரும் அதே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவருமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மணி என்பவர் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவருக்கு பக்கபலமாக ஏவா வேலுவின் சிபாரிசு இருந்திருக்கிறது. ஏவா வேலு சிபாரிசு செய்வதற்கு காரணம் இந்த வேட்பாளரின் மனைவி நீதித்துறையில் ஜட்ஜாக இருக்கிறார் என்ற தகவலும், அதில் ஏவா வேலு சம்பந்தப்பட்ட முக்கிய நபருக்கு வேண்டியதை வேண்டிய வகையில் செய்து கொடுத்து அவர்களை காப்பாற்றியதற்கு ஏவா வேலு செய்து கொடுத்த காரியம்தான் இந்த எம்பி சீட் என்று கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு பாமக அந்த தொகுதியில் பலமாக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அன்புமணி ராமதாஸ் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனாலும் நேரடியாக ஏவா வேலுவின் கண் பார்வையில் இந்த தொகுதியை விட்டு வேலை பார்க்க இருக்கிறது அறிவாலயம். இதற்கடுத்து சோதனை மேல் சோதனையை அனுபவித்துக் கொண்டு மத்திய அரசோடு நேரடியாக முட்டல் மோதலில் இருக்கக்கூடிய பொன்முடியின் வாரிசும் கள்ளக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் எம்பியுமான கௌதம் சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், பொன்முடியும் பொன்முடி குடும்பத்தினரும் வசமாக வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் மத்திய அரசின் நேரடி கோபப்பார்வை இந்த குடும்பத்தின் மீது பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் வழக்குகள் ஒன்றன்மின் ஒன்றாக நிற்கிறது. இந்த முறை கௌதம் சிகாமணி போட்டியிட்டாலுமே அவருக்கு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் எம்பி பதவியில் பயணிக்க முடியாத சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்திவிடும் என்ற வழக்குகளின் கணக்கின் அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக ரிசிவந்தியம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய உதயசூரியன் அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று கூறப்படுகிற மலையரசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் புதுமுக வேட்பாளராக இருந்தாலுமே கூட கட்சியின் தியாக துருவம் நகர செயலாளராக இருக்கிறார். சேம் உடையார் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அந்த தொகுதியில் இவர் வெல்வதற்கான வாய்ப்புகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பொன்முடி கூறியதாகவும் தகவல்கள் வருகிறது. அடுத்ததாக கோவை தொகுதியில் கணபதி ராஜ்குமார் என்பவரை வேட்பாளராக திமுக தலைமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உறுதியாக மகேந்திரன் அவர்களோ அல்லது பொங்கலூர் பழனிசாமியின் மருமகன் டாக்டர் கோகுல் அவர்களோ போட்டியிடுவார் என்று லிஸ்ட் இருந்த நிலையில் மகேந்திரன் அவர்களுக்கு உடல்நலக் குறைவானாலும், அவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலும், டாக்டர் கோகுல் பொறுத்தவரை அந்த குடும்பத்திற்கு வேண்டிய அளவிற்கு திமுக தலைமை செய்துவிட்டது என்பதனாலும், செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்தே கொங்கு மண்டலத்தை வேலை செய்திருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் கணபதி ராஜ்குமாரை அறிவித்ததினால். இந்த கணபதி ராஜ்குமார் வேலுமணியின் வளர்ப்பு, வேலுமணியின் தளபதியாக இருந்து கோவையின் மேயராக இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட கணபதி ராஜ்குமார் மிகுந்த செல்வந்தர். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற அரசியல் கணக்கு செந்தில் பாலாஜிக்கு நன்கு தெரியும். ஆதலால் வேலுமணியை அடிக்க வேலுமணியின் தளபதிகளில் ஒருத்தரையே உதயசூரியன் சின்னத்தில் இறக்கியிருக்கிறார். சிறையிலிருந்தே தனது சித்து விளையாட்டுகளை செந்தில் பாலாஜி சாதித்து காட்டியிருக்கிறார். நாம் எல்லாம் யார் வேட்பாளர் என்று லிஸ்ட் வைத்திருந்தோமோ அந்த லிஸ்ட் பேரே வராத ஒருவரை அறிவித்திருக்கிறார். இதுதான் செந்தில் பாலாஜியின் ஸ்டைல். கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி இல்லை, அதனால் வெற்றி முகம் நமக்குத்தான் என்று எடப்பாடியும் வேலுமணியும் தங்கமணியும் போட்டு வைத்திருந்த கணக்கை சிறையிலிருந்து தவிடுபொடியாக்கி இருக்கிறார் செந்தில் பாலாஜி என்றுதான் கோவை மாநகரே அரசியல் கழகங்களும் அரசியல் வல்லுநர்களும் பத்திரிகையாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
இவர் இப்பொழுது திமுகவின் கோவை மாநகர அவைத்தலைவராக இருக்கிறார். இவர் கொங்குவேளாளர் கம்யூனிட்டி சார்ந்தவர். இங்கு கோவை தொகுதியில் பாஜகவின் தீவிர கண்காணிப்பில் இந்த தொகுதி இருக்க போகிறது. ஏனென்றால் பாஜக ஜெயிப்பதற்கு இந்த தொகுதி வாய்ப்பாக இருக்கும் என்றும், ஏன் அண்ணாமலையே இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், இது கண்டிப்பாக தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் என்று அவர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதனால் இங்கு தனது வெற்றியை சிறையிலிருந்தே சாதித்து காட்ட வேண்டும் என்று கணபதி ராஜ்குமாரை செந்தில் பாலாஜி தலைமையிடம் பேசி அறிவிக்க செய்திருக்கிறார். அடுத்ததாக பொள்ளாச்சி தொகுதி, இங்கும் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்தே தனது கணக்கை தீர்த்து தொடங்கியிருக்கிறார். சிட்டிங் எம்பியான கு சண்முக சுந்தரம் அவர்கள் தொகுதியில் நல்ல பெயர், மக்களிடம் நல்ல பெயர், நிறைய வேலைவாய்ப்புகள் முகாம் மற்றும் கல்வி உதவித்தொகை போன்றவையெல்லாம் மக்களோடு மக்களாக பயணித்து நல்பெயரில் இருந்தாலுமே கூட கட்சியினரிடையே பெரிய செல்வாக்கு இல்லை என்ற ஒரு தகவல் இருந்தது. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை வேலுமணியின் சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி தொகுதியில் தான் வருகிறது. அதனால் இங்கு கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த ஈஸ்வரசாமியை களம் இறக்கப்பட்டிருக்கிறது அறிவாலயம். மிகுந்த செல்வந்தர், நல்ல பணபலம் மிக்கவர். இவரை வைத்து தான் வேலுமணியை இங்கு காலி செய்ய முடியும் என்று செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்த கணக்கின் அடிப்படையில் தான் இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதைவிட மேலாக இந்த தொகுதி திருப்பூர் தொகுதியிலும் வருகிறது. அதில் அங்கு மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர்களின் ஆதரவும் மற்றும் இள பத்மநாபன் அவர்களது ஆதரவும் இந்த ஈஸ்வரசாமிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமான தேர்வும் இவருக்குத்தான் இருந்திருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளர் மாற்றுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பொள்ளாச்சி தொகுதியில் ஈஸ்வரசாமியை களம் இறக்கியிருக்கிறார்கள் அறிவாலயம். அடுத்ததாக பெரியாரின் மண் ஈரோடு தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினின் அன்புக்கு பாத்திரமானவரும் இளைஞரணியின் மாநில துணைச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களை களம் இறக்கியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க உதயநிதியின் சீட். அமைச்சர் முத்துசாமிக்கும் பிரகாஷுக்கும் கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தாலுமே கூட கட்சி பணிகளில் பிரகாஷ் எந்த தொய்வும் இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கான வாய்ப்பு மொடக்குறிச்சி தொகுதியில் தொடர்ந்து கேட்கப்பட்டு வந்தது. கடந்த முறையும் அவருக்கு வாய்ப்பு இருந்ததாக கூறப்பட்டாலுமே கூட கடைசி கட்டத்தில் அது சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு மாற்றப்பட்டு அது பிஜேபி அங்கு வெற்றி பெற்றது. பிஜேபி வெற்றி தொடங்கிய அன்று சொன்னார்கள், பிரகாஷை அறிவித்திருந்தால் மொடக்குறிச்சியை காப்பாற்றியிருக்கலாம் என்று தலைமையே கூறியதாகவும் தகவல்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட இளைஞர் அணியைச் சேர்ந்த பிரகாஷ் போட்டியிடுகிறார். இது தங்கமணியின் குமாரபாளையம் தொகுதி இந்த தொகுதியில் வருகிறது. திருப்பூர் தொகுதியும் இதில் அடங்கியிருக்கிறது. இருந்தாலும் பெரிய தொகுதியாக இருந்தாலும் இவர் இந்த தொகுதியில் அதிமுகவிலிருந்து ஆற்றல் அசோக்குமாரை சந்திக்கிறார். ஆற்றல் அசோக்குமாரை இரட்டை இலை சின்னத்தில் நேரடியாக சந்திக்கிறார். தேர்தல் களத்திற்கு பிரகாஷ் புதியவர். ஆற்றல் அசோக்குமாரும் புதியவராக இருந்தாலுமே கூட அவரது ஆற்றல் அசோக்குமாரின் மாமியார் மொடக்குறிச்சி தொகுதியின் பாஜக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது. செல்வந்த குடும்பம் இருந்தாலும் தங்கமணியின் நேரடி ஆதரவாளராக இருக்கிறார். தங்கமணியின் இமேஜ் பிரச்சனை இந்த தொகுதியில் இருக்கிறது. திமுகவுக்கு சவாலான தொகுதி தான் ஈரோடு. அடுத்து தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக மாறப்போகிற பெரம்பலூர் தொகுதி. இந்த தொகுதியில் ரெட்டியார் சமுதாயம் சிறுபான்மையினராக இருந்தாலும் தேர்தல் வல்லுநராகவும் தேர்தல் வியூக வகுப்பில் தன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் மண்ணை கவிதான் இருக்கிறார்கள் என்பதை சாதித்து காட்டிய கே நேருவின் வாரிசு அருண் நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாரிவேந்தர் இடையில் பாஜகவுக்கு தூது போனார். உதயசூரியன் ஜெயித்த ஒருவர் திமுகவுக்கு துரோகம் செய்த தொகுதி இது. அதனால் பாரிவேந்தருக்கு தக்க பாடம் புகட்டியே தீர வேண்டும் என்று அறிவாலயம் முடிவெடுத்து பாரிவேந்தரை அவர் கல்வி பணியை மட்டும் பார்க்க வேண்டும், அரசியல் பணி இதோடு நாம் ஆரம்பித்து வைத்த அரசியல் பணி இதோடு முடித்துவிட வேண்டும் என்று கே நேருவின் கையில் கொடுக்கப்பட்டு நீங்கள் யாரை கூறுகிறீர்களோ அவர்தான் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின். அந்த வகையில் நேருவின் குடும்பத்திலிருந்து யாரும் வாரிசுகள் இதுவரை வந்ததில்லை. நீண்ட காலத்திற்கு பின் நேருவின் மகன் இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கிறார் அருணேரு. நேருவின் கையில் இரண்டு வாரிசுகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வைகோவின் வாரிசு திருச்சி தொகுதியில், இந்த பெரம்பலூர் தொகுதியில் அவரது வாரிசு. இருந்தாலுமே கூட பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில்தான் திமுக தலைவர் முதல் கூட்டத்தை வரும் 22ஆம் தேதி துவங்கவிருக்கிறார். இந்த தொகுதியும் மிக ஸ்டார் தொகுதியாகத்தான் இருக்கப் போகிறது. என்ன வேண்டுமானாலும் செலவு செய்தும் தொகுதி மக்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்து நிறைய பணிகளையும் செய்திருக்கிறார் பாரிவேந்தர். இருந்தாலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடப் போகிறார். உதயசூரியன் சின்னத்தில்
அருநேரு போட்டியிடுகிறார். தன்னிடம் வந்தவர்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்த நேரு முதல் முறையாக தனது வாரிசை களமிறக்கி இருக்கிறார். சொல்லவே வேண்டாம், வெற்றி கணக்கை அவர் இந்நேரம் முடித்து வைத்திருப்பார் என்றுதான் வியூக வருபாளர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக தஞ்சை தொகுதி. தஞ்சையில் SS பழனிமணி அவர்கள் சிட்டிங் MPயாக இருக்கிறார். இவர் திமுகவின் சார்பில் 6 முறை போட்டியிட்டு இருக்கிறார். 5 முறை வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். இருந்தாலும் தஞ்சையில் இவருக்கும் கட்சியினருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்த வண்ணமே இருந்தது. திமுகவில் பழையவர்களுக்கே தான் தொடர்ந்து சீட்டா, புதியவர்களெல்லாம் என்ன செய்வது என்ற கேள்வி கணைகள் இந்த தேர்தலில் அதிக அளவில் வந்ததின் காரணமாக முரசொலி என்பவர் தஞ்சையில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். முரசொலி தான் போட்டியிடுகிறது என்று MK ஸ்டாலின் வேட்பாளர் அறிவிப்பில் நின்று நிதானித்து திரும்பவும் கூறிய தொகுதி. அந்த பேரிலே தெரிகிறது அவர் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றுதான். இவருக்கு திமுகவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கலைஞரின் மருத்துவ ஆலோசகராக இருந்த குடும்பத்தைச் சேர்ந்தவரும் துணை மேயருமாக இருக்கக்கூடிய அஞ்சுகம்பூபதியின் ரெக்கமெண்டேஷனும் முரசொலி அவர்களுக்கு இருந்திருப்பதாக தெரிகிறது. இவருக்கான வெற்றி வாய்ப்பும் அதிகமாகத்தான் அங்கு தெரிகிறது. அடுத்து ஆரணி தொகுதி. இந்த தொகுதியும் திமுகவுக்கு புதிய தொகுதி. நீண்ட காலமாக காங்கிரசுக்கு வழங்கப்பட்டு வந்த இந்த தொகுதி இப்பொழுது திமுக முதன்முறையாக போட்டியிடுகிறது. இதற்கு முன் இது வந்தவாசி தொகுதியாக இருந்தது. அங்கு தரணிவேந்தன் என்பவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவரே போட்டியிடுகிறார். இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இந்த தொகுதி ஏவாவேலுவின் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை இவர்தான் வேட்பாளர் என்று ஏவாவேலு அவர்களால் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் செய்யப்பட்ட இடம். திருவண்ணாமலை தொகுதியும் ஆரணி தொகுதியும் ஏவாவேலுவின் நேரடி தொகுதி. அதனால் ஏவாவேலுவின் ஆசி பெற்ற தரணிவேந்தன் இப்பொழுது தேர்வு செய்ததுக்கு முழு காரணம் ஏவாவேலு தான். அடுத்ததாக தென் மாவட்டங்களில் மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய தேனி தொகுதி. இந்த தொகுதி திமுகவுக்கு மிக சவாலான தொகுதி. கடந்த காலங்களிலெல்லாம் திமுக முடிந்தளவு கூட்டணி வேட்பாளர்களுக்கே இந்த தொகுதியை வழங்கி வந்த காலம். தென் மாவட்டங்களில் 10 தொகுதிகளில் 7 தொகுதிகளை தென் மாவட்டத்திற்கு கொடுத்த காரணத்தினால் தேனியில் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் திமுகவுக்கு புதியவரான தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் டிடிவி மற்றும் OPSஇன் வாரிசு போட்டியிட வாய்ப்புகள் அதிகம். தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக இருக்கப் போகிறது. கடந்த 2019 அமமுகவின் சார்பில் குக்கர் சின்னத்தில் இதே தங்கத்தமிழ் செல்வன் OPSஇன் வாரிசையும் காங்கிரஸ் EVKS இளங்கோவனை எதிர்த்தும் களமாடினார். சில வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். தன்னை வளர்த்த அதிமுகவிலிருந்து யாரை நம்பி வெளியே வந்தாரோ அவரை எதிர்த்தே இப்பொழுது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை தங்கத்தமிழ் செல்வனுக்கு வந்திருக்கிறது. முன்பே MLAவாகவும் MPயாகவும் இந்த தொகுதியில் களமாடியதனால் தேர்தல் பணி என்பது தங்கத்தமிழ் செல்வனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தென்காசியை பொறுத்தவரை புதிய வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அறிவாலயத்தின் சார்பாக. இந்த தொகுதியில் சிட்டிங் MPயாகவும் KKSSRஇன் செல்லப்பிள்ளையாகவும் இருந்த தனுஷ்குமார் MPக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தென்காசி தொகுதியை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனையில் அறிவாலயம் வரை பஞ்சாயத்து வந்து தீர்க்க முடியாமல் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அங்கு அதிமுகவின் கூட்டணியின் சார்பில் கிருஷ்ணசாமியின் வாரிசு அல்லது கிருஷ்ணசாமி போட்டியிடலாம். பாஜக கூட்டணியின் சார்பாக ஜான் பாண்டியனும் அல்லது ஜான் பாண்டியனின் வாரிசு போட்டியிடலாம். ஆக மொத்தம் இங்கு போட்டியிடக்கூடியவர்கள் 3 பேருமே டாக்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் மருத்துவர், ஜான் பாண்டியனின் மகள் போட்டியிட்டால் அவரும் மருத்துவர், கிருஷ்ணசாமியின் மகன் போட்டியிட்டால் அவரும் மருத்துவர். அதனால் படித்தவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இருந்தாலும் இந்த வேட்பாளர் தேர்வில் KKSSRக்கு முழு ஆதரவு இருந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த வேட்பாளர் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான். 1980 இவரது தாத்தா சங்கரன் கோயில் தொகுதி அதிமுக MLAவாக இருந்திருக்கிறார். ஆக மொத்தம் இது அரசியல் ரத்தம்தான். தேர்தல் களத்திற்கு தான் புதியவரே ஒழிய புதிய குடும்பத்தில் இல்லை. அதனால் இந்த தொகுதி சுட சுட செய்திகளை வழங்கக்கூடிய தொகுதியில் திமுக ஒரு பெண் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இன்று வெளியிட்ட திமுக வேட்பாளர் பட்டியலில் திமுகவுக்கு மிக சேலஞ்சிங்காக இருக்க போகிற தொகுதி எதது என்று பார்த்தால் தேனி, ஈரோடு, ஆரணி ஆகிய 3 தொகுதிகளும் சேலஞ்சிங்காக இருக்க போகிறதாக தெரிகிறது. இதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் கொங்கு மண்டலத்தில் கோவையும் பொள்ளாச்சியும் இல்லை என்றால் வேட்பாளர் அறிவிப்பிலேயே தெரிகிறது. செந்தில் பாலாஜியின் சித்து விளையாட்டுகள் வேலுமணிக்கு எதிராக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்று தெரிகிறது. ஆதலால் வேலுமணி உள்ளாட்சி தேர்தலிலேயே தோல்வியுற்றவர்தான். இப்பொழுது வாக்குகள் எல்லாம் BJP அதிமுக 2 பிரியும் சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியின் கைதான் இங்கு மீண்டும் ஓங்கும் என்று தெரிகிறது. பார்க்கலாம் இது போன்ற சுட சுட தேர்தல் செய்திகளை நமது கிங் வாய்ஸில் தொடர்ந்து காணலாம். அதுவரை காத்திருப்போம், பாருங்கள்.
மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.